السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அல் அரபியத்து பைன யதைக் என்கின்ற இந்த நூலில் நாம் அல் வஹ்தா அஸ்ஸானியா இரண்டாவது யூனிட் இரண்டாவது பகுதியில் பிரதான தலைப்பாக அத் தர்வீஹ் அனின் நஃப்ஸ், மனதிற்கு ஓய்வளித்தல் என்கின்ற தலைப்பில் உள்ள பாடத்துல முதலாவதாக நாம் படித்த பாடம் அல் இன்சானு யஹ்தாஜு இல தர்வீஹ். அல் இன்சான் யஹ்தாஜு இல தர்வீஹ், மனிதன் ஓய்வு தேவை உடையவன் என்கின்ற அந்த தலைப்பை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது பகுதி என்னன்னு சொன்னால், சொன்னால் வகை அன்வா அண்டால் வகைகள் பகுத்தார், அதாவது வகுத்தார் ஒவ்வொரு பகுதி ஹம்சா வந்துச்சுண்டா, நவ் உன் அன்வா உன் அப்படின்னு ஹம்சா வந்துச்சுன்னு சொன்னால் நட்சத்திரம்னு அர்த்தம். அதோட பேர் வந்து என்னது, நட்சத்திரம் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது முத்திர்னா பினவ் இக்கதா, இப்ப இந்த நட்சத்திரத்தினால் நாங்கள் மழை பொழிதோம் அப்படின்னு சொன்னவர்கள் காஃபிர் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே அன்வா அத் தர்வீஹ் அப்படின்னு சொன்னால் இதனது வகைகள், அதாவது ஓய்வின் வகைகள். சவுண்டு கட் ஆகுது என்று சொல்லிக்கிறாங்க, நான் நினைக்கிறேன் அவங்கள பிரச்சனைகளா இருக்கும், என்றால் மற்றவங்க யாரும் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணல, கொஞ்சம் பார்த்துங்க. தஹியா, தயார்படுத்துதல், தயார்படுத்துதல் பாடத்துக்கு முன்னால நம்ம தயார்படுத்துதல். ஃபக்கிர் ஃபில் இஜாபதி அனில் அஸ்இலத்தி தாலியா, சிந்தியுங்கள் ஃபில் இஜாபா, பதில் அளிப்பதிலே, பதில் அளிப்பதை சிந்தியுங்கள். அப்படியா, ஓகே, ஹைர் பார்ப்போம். பதில் அளிப்பதை சிந்தியுங்கள். ஃபக்கிர் ஃபில் இஜாபா அனில் அஸ்இலத்தாலியா, அதாவது கீழே வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதை சிந்தியுங்கள். ஹல் துரீது அன் நஃப்ஸிக அஹ்யானன், ஹல் துரவிஹ் அஃப்வன், ஹல் துரவிஹ் அன் நஃப்ஸிக அஹ்யானன் கைஃப், நீங்கள் ஹல் துரவிஹ் ஓய்வளிக்கிறீர்களா, அன் நஃப்ஸிக் உங்களுக்கு ஓய்வளிக்கிறீர்களா, நஃப்சன் சொல்றது மனது, நபருக்கும் சொல்றது அந்நஃப்சிக். அஹ்யானன் சில பொழுதுகள், ஹீனுன் அப்படின்னா ஒரு பொழுது, ஹீனுன் ஒரு பொழுது, ஹீனேண்டா சொல்லுவாமே, ஹீன ஜா வந்த பொழுது, ஹீன தஹப போன பொழுது, ஃபி ஹீனிஹி அந்த நேரத்திலே அப்படின்ற வார்த்தைகளை சொல்லுவோம். அதோட பன்மைதான் அஹ்யானன். இப்ப ஹீனுன் அஹ்யானன், சில பொழுதுகளில் நீங்களும் உங்களுக்கு ஓய்வு அளிக்கிறீர்களா, கைஃப எப்படி அப்படி என்று சொல்லி முதலாவது கேள்வி. இரண்டாவது, ஹலில் கிராஅத்து நௌஉம் மின் அன்வாஇத் தர்வீஹ், வாசிப்பு என்பது
ஓய்வளித்தலின் வகைகளில் ஒன்றா? ஹலில் கிராஅ வாசிப்பு ரீடிங் நவ்உம் மின் அன்வாஇத் தர்வீஹ் ஓய்வளித்தலின் வகைகளில் ஒன்றா அப்படி என்று சொல்லி இரண்டாவது கேள்வி. ஹலில் கிராஅத்து நவ்உன் மின் அன்வாஇத் தர்வீஹ் ஓய்வளித்தலின் வகைகளில் ஒரு வகையா வாசிப்பு என்பது. ஹலித் தர்வீஹு முஃபீதுன் ஹலித் தர்வீஹ் ஓய்வளித்தல் என்பது முஃபீதுன் பலன் அளிக்குமா பலனளிக்கக்கூடிய ஒன்றா? ராபி நான்காவது மதா யகூனு அத்தர்வீஹ் கைர முஃபீத் மதா யகூனு அத்தர்வீஹு கைர முஃபீத் ஓய்வளித்தல் எப்பொழுது பலனற்றதாக இருக்கும் எப்பொழுது பலனற்றதாக வீணானதாக இருக்கும் கைர முஃபீத் கைர் யுமாரிசு நாசு பஅதல் அன்ஷிதா யுமாரிஸ் நம்ம பல முறை பார்த்த ஒரு சொல் ஈடுபடுகிறார்கள் அன்னாஸ் மக்கள் அந்த ஈடுபடுகிறார்கள் வந்தாலே எதில் என்றதுக்கு ஃபீ வராது இப்ப பாருங்க யுமாரிஸ் உன்னாஸ் மக்கள் ஈடுபடுகிறார்கள் ஃபீ பஅதில் அன்ஷிதா இல்ல பஅதல் அன்ஷிதா சில அதாவது முயற்சிகளிலே சில நிகழ்ச்சிகளிலே சில அம்சங்களிலே ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நஷாத் அப்படி என்று சொன்னால் முயற்சிக்கு சொல்றது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி என்று சொல்ல செயல்பாடுகள் நேரடியாக செயல்பாடு என்று சொல்லலாம். நஷாத்துன் அப்படி என்று சொன்னால் ஒரு செயல்பாடு ஒரு ஆக்டிவிட்டி அன்ஷிதா என்றால் ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் தான் நஷாத். நஷீத் என்றால் உற்சாகமானவன் உற்சாகமானவன் தான் நஷாத்ல என்ன செய்வான் ஈடுபடுவான். எனவே நஷாத் அல் அன்ஷிதா அன்ஷிதான ஆக்டிவிட்டிஸ் பஅதல் அன்ஷிதா அப்படி என்றால் சில ஆக்டிவிட்டிஸ் என்று அர்த்தம். நஷாதாத்தனும் சொல்லலாம் நஷாதாத்தனும் சொல்லலாம் நஷாத்தும் நஷாதாத்தும் யுமாரிசு நாசு பஅதல் அன்ஷிதா மனிதர்கள் சில அதாவது செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறார்கள் எதற்காக லித்தர்வீஹி அனில் நஃப்ஸ் ரிலாக்ஸேஷனுக்காக தனக்கு ரிலாக்ஸ் கொடுப்பதற்காக மனதுக்கு ரிலாக்ஸ் கொடுப்பதற்கு ஆக லித்தர்வீஹி அனில் நஃப்ஸ் ரவ்வஹ அன் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி ரவ்வஹ வந்து அண்ணுக்கு வரும் அன் சேர்ந்து தான் வரும் லித்தர்வீஹி அனில் நஃப்ஸ் யுமாரிசு நாசு மக்கள் ஈடுபடுகிறார்கள் பஅதுல் அன்ஷிதா சில அதாவது செயல்பாடுகளில் லித்தர்வீஹி ஓய்வளிப்பதற்காக அனில் நஃப்ஸ் மனதுக்கு ويطلب الناس الترويح بعد اناء العمل ويطلب الناس மக்கள் தேடுகிறார்கள் இந்த طلب என்ற சொல் நிறைய அர்த்தங்களை கொண்ட சொல் அரபுல பொதுவாகவே சொல் அர்த்தங்கள் கொஞ்சம் என்ன செய்யும் நிறைய வரும் طلب அப்படினு சொன்னால் தேடினான் அப்படினு அர்த்தம் طلب என்று சொன்னால் தேடினான் அப்படினு அர்த்தம் ரைட் وَيَطْلُبُ النَّاسُ التَّرْوِيحَ மக்கள் வந்து தேடுகிறார்கள் அத்தர்வீஹ அதாவது ஓய்வை பஅத அனா இன் அமலி அனா என்று சொன்னால் அதாவது களைப்பு டயர்ட் கஷ்டம் இதுக்கெல்லாம் என்ன செய்யும் அதாவது அனா அப்படின்ற வார்த்தை வரும் எனவே பஅத அனா இல் அமலி வேலைப்பழுவுடைய களைப்பின் காரணம் களைப்பின் பின்னால் மக்கள் ஓய்வை தேடுகிறார்கள் அப்ப அனா அப்படி என்று சொன்னால் அந்த வேலைப்பழு வேலை களைப்பு இவைகளை சொல்லலாம் அனா அனா என்றால் களைப்பு வயத்லுபு நாசு அத்தர்வீஹ பஅத அனா இல் அமல் அனா உல் அமல் வேலை அனா உஸ்யாம் அப்படின்னா நோன்பு களைப்பு நோன்பு களைப்பு ரைட் ويطلب الناس الترويح بعد عناء العمل வேலை களைப்பின் பின்னால் மக்கள் ஓய்வை தேடுகிறார்கள் அவித்ராசா அல்லது படிப்பு அல்லது கல்வி அத்ராசாண்டா எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு அத்ராசா என்று சொல்லுவாங்க அவித்ராசா கல்வியின் பின்னால் படிப்பின் பின்னால் மக்கள் தேடுறாங்க இந்த அல்ஃபிஆலது என்ற வசன் இருக்குதே அல்ஃபிஆலது இப்ப அத்ராசது அல் கிராஅத்து இதெல்லாம் வந்து அந்த செயல் தொழிற்பாடுக்கு சொல்றது தொழிற்பாடு அந்த செயலுடைய தொழிற்பாட்டுக்கு சொல்றது அல் கிராஅத்து
வாசிப்பு, அது போல என்ன படிப்பு, அத்திஜாரத்து வியாபாரம், அதே போல என்னது அல் ஹிவாயத்து பொழுதுபோக்கு, இந்த மாதிரி என்னது அஷிவாயா பொரித்தல், அல் கிலாயா அவித்தல், இந்த மாதிரி என்ன அதாவது அந்த சொல் அந்த மாதிரி அந்த வசன்ல வரக்கூடிய எல்லாமே நீங்க நிறைய பார்க்கலாம். அல் விசாரா அமைச்சு, அஸ்ஸிராஆ விவசாயம், அல் ஹிராதா உழுதல், இந்த மாதிரி அந்த 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 அமைப்புல வரக்கூடிய எல்லாமே வந்து தொழிற்பாடுகள். சில வசன்களை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னா அதுல அதிகமானது தொழிற்பாடோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உதாரணமா இதே இது ஃபுஆலத்துன்னு வந்துச்சுடா, ஃபுஆலத்துன் அப்படின்னு வராம ஃபுஆலத்துன் அப்படின்ற வசன்ல வந்துச்சுடா, ஃபுஆலத்துன் அப்படின்ற வசன்ல வந்துச்சுடா, எஞ்சிறதுகள் மிஞ்சிறதுகளுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. உதாரணமா வந்து அரபு நாடுகள்ல ஜுபாலத்துன் அப்படின்னு வாங்க, அதாவது ஃபுஆலத்துன் வசன்ல இருக்குது. ஜுபாலத்துன்னா குப்பை, எஞ்சிறது, அதாவது பேலன்ஸ் ஆகிற விஷயம், குப்பை. அசுமாலத்து நம்ம கொஃபி அப்படி குடிச்ச பின்னால, தேநீர் குடித்த பின்னால தமிழ்ல மண்டி அப்படின்னு, மண்டி அப்படி அதாவது கடைசியில கொஞ்சம் மிஞ்சிரிக்கும் அது பேர் மண்டி. அந்த மண்டிக்கு என்ன செய்வாங்க சொன்னா அசுமாலத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அல் ஹுசாலத்து தண்ணீரெல்லாம் கழுவி முடிஞ்சு எஞ்சுமே தண்ணீர், அதாவது உதாரணமா ஏதாவது ஊரை போட்டுட்டு நம்ம எடுத்தா எஞ்சிற தண்ணி, குளிச்ச பின்னால எடுத்தால எஞ்சிற தண்ணி, ட்ரெஸ்ஸை போட்டு துணியெல்லாம் எடுத்த பின்னால எஞ்சிற தண்ணி, இதுக்கு பேர் அல் ஹுசாலத்து, அல் ஹுசாலா விளங்கிட்டா, அல் ஹுசாலத்து அப்படின்னு வரும் அந்த எஞ்சிறது அப்படின்ற அர்த்தம். இந்த மாதிரி சுபாபா கொட்டுறது, கொட்டி கொஞ்சமாக மிஞ்சிறது, இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது சின்னதாக இருக்கக்கூடிய, கொஞ்சமாக இருக்கக்கூடிய, எச்ச சொச்சமாக இருக்கக்கூடியதுக்கு அல் ஃபுஆலத்து அப்படின்ற ஒரு வசன் என்ன செய்யும் வரும். இந்த இவைகளை நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் அந்த வசின் ரீதியாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அது நம்ம லேஸ் ஆயிரும் சில இடங்களை நம்ம வந்து வாசிக்க கன்ஃபியூஸ் ஆகிற இடங்கள்ல வந்து, இந்த மாதிரியான இடங்கள் வந்து நமக்கு என்ன செய்யும் மிச்சம் லேஸ் ஆகும். அதே போல உண்டு உதாரணம் ஒரு சந்தர்ப்பத்துக்கு இதை சொல்லி கேள்றலாம். ஃபுஅலதுன் ரெண்டு வசன் இருக்கு, ஃபுஆ ஐனுக்கு ஃபத்ஹா வரது உண்டு, ஐனுக்கு சுக்கூன் வரது உண்டு, ஃபுஅலதுன் ஃபுஅலதுன் ஃபுஅலதுன், அடுத்தது ஃபுஅலதுன், இந்த ரெண்டு வசன் இருக்கு. இதுல ஃபுஅலதுன் அப்படி என்று வார வசன் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், ஒருவருடைய அதாவது இந்த அதாவது என்ன சொல்றது மிகைத்தலுக்கு ஒரு விஷயத்துல வந்து என்னது அதாவது மிச்சமாக அதிகமாக, தக்ஸீருக்கு தஹ்லீபுக்கு தஅதீமுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எல்லாம் என்னது அதிகப்படுத்தல், மிகைப்படுத்தல், மதித்தல், அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து என்ன செய்வாங்க இந்த ஃபுஅலதுன் அப்படின்னு வரும். உதாரணமா நீங்க குர்ஆன்ல பாப்பீங்கன்னு சொன்னால் வைலுல்லி குல்லி ஹுமஸா லுமஸா அப்படின்னு வருது. இன்னொரு சூரத்துல ஹம்மாசி மஷா இன்னு வரும், ஹம்மாஸ் அப்படி என்று சொன்னாலும் ஹமசேண்டா மற்றவர்களை பத்தி குறை பேசுறது, புறம் சொல்றது, இதுக்கு சொல்றது ஹமசேண்டு குறை சொல்றதுக்கு. ஹம்மாஸ் அப்படின்னா குறை சொல்லக்கூடியவன், மிகவும் குறை சொல்லக்கூடியவன் வருது. அதை விட ஒரு அதிகம்தான் இந்த ஃபுஅலதுன் அப்படின்றது, அதாவது ஹுமசதுன் குறை சொல்லக்கூடியவன், லமசா லமசான்னு சொன்னா சாரி அஃப்வன் குறை சொல்லக்கூடியவன், ஹுமசான்னு சொன்னால் மற்றவன்ட்ட போய் என்னது சொல்றவன், ஒரு சப்ஜெக்ட வந்து என்ன புறம் பேசி கோல் மூட்டி திரிகிறதுக்கு பேர். அப்ப இந்த ஃபுஅலதுன் லுமஸதுன் அப்படின்றதெல்லாம் என்ன அதாவது அதிகமாக இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற அர்த்தம். அதனால ஹதீஸ்ல வருது லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, வீரன் என்பவன் மற்றவர்களை வீழ்த்துபவன் அல்ல, லைஸ ஷதீத் பலமானவன் வந்து லைஸ ஷதீது பிஸ்ஸுரா மற்றவர்களை வீழ்த்துகின்றவன் அல்ல வீரன். அஸ்ஸுரா அப்படி என்றால் ஃபுஅலதுன் அப்படின்னு அர்த்தம், ஃபுஅலதுன் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுலயே இந்த ஃபுஅலதுன்ல ஐனுக்கு நம்ம சுக்கூன் வச்சுட்டோம்னா நேர் எதிர்கருத்து வந்துடும், நேர் எதிர்கருத்து வந்துடும். இப்போ ஃபுஅலதுன் அப்படின்றதுக்கு ஃபுஅலதுன்னா சுரஅதுன் மற்றவர்களை மிகவும் வீழ்த்தக்கூடியவன் என்றத, சுரஅதுன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்டா வீழ்த்தப்படுகின்றவன், அதிகமாக வீழ்த்தப்படுகின்றவன் என்று அர்த்தமாயிரும். லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, மற்றவர்களை வீழ்த்துவன் வீரன் அல்ல என்பதற்கு பதிலாக லைஸ ஷதீது பிஸ்ஸுரா அப்படி என்று சொன்ன வீழ்த்தப்படுகின்றவன் வீரன் அல்ல என்றா ரசூலா பின்னால சொல்ல வரத்துக்குரிய அர்த்தத்தையே தலைகளாக்கிறோம். அதே போல ஹும்சா அப்படின்னா கோல் புறம் பேசப்படுகின்றவன் அர்த்தம்,
லும்சா குறை சொல்லப்படுகின்றவன் என்று அர்த்தம். அந்த ஐனுக்கு சுக்கூன் வந்துட்டோம்னு சொன்னான். உதாரணமா துஹகதுன், தஹைக்க என்றால் சிரித்தான், துஹகதுன் அப்படி என்றால் மிகவும் சிரிக்கக்கூடியன்னு அர்த்தம். இதையே துஹகதுன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிரிப்பு, ஜோக்கன் அர்த்தம், சிரிக்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த வசன்கள் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு 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 மூணு நாலு பக்கம் அஞ்சு பக்கத்துக்கு தான் வரும் அவுசான். ஆனால் அந்த அவுசான்ல வந்து நிறைய பலன்கள் என்ன செய்யுது இருக்குது, நம்ம தெரிஞ்சு கொள்றதுல வந்து நிறைய பலன்கள் இருக்கு. அதனால தான் நான் இதை கொஞ்சம் சொன்னேன். எனவே அதாவது ஃபிஆலதுன், அதே போல அதாவது ஃபுஆலதுன், அதே போல ஃபுஆலதுன், ஃபுஆலதுன், ஃபிஆலதுன், அது போல என்ன ஃபுஆலதுன், அதே போல ஃபுஆலதுன், ஃபுஆலதுன், இந்த மாதிரியான வசங்கள் நான் இடைக்கடை இன்ஷால்லா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி வசங்கள் வார டைம்ல சொல்றேன், நீங்க அப்பப்ப எழுதிக்கங்க. இப்ப எழுதவே முடியாதவர்கள் பாடத்துல கேட்டு எழுதிக்கிட்ட அதை கூட எழுதுற அளவுக்கு எனக்கு டைம் தரையில, நீங்க பாடம் கேட்கிற டைம்ல என்ன செய்யலாம், உங்களுக்கு அதை திருப்பி கேட்கிற டைம்ல எழுதிக்கலாம். ஹயர், அடுத்ததாக வந்து இப்ப இதுல வந்து நாம் பார்க்கலாம், அதாவது அவித்ராசா ஹயர் ஃபல் ஆமிலு, எனவே உழைக்கக்கூடியவர், அல்லது அமலு கசீரன், அதிகமாக வேலை செய்யக்கூடியவர், ஃபல் ஆமிலுல்லதி அமலு கசீரன், அதிகமாக வேலை செய், இந்த அல்லதி அல்லதி, அதே போல அல்லதீன அல்லாத்தி, இவைகள்லாம் தமிழ்ல வந்து எத்தகையது என்றால் மொழிபெயர்ப்பாங்க. ஆனால் அது மொழிபெயர்ப்பது கஷ்டம், இங்கிலீஷ்ல வந்து வாட் விச் என்றது வேற மாதிரி, ஹூ ஹூம் என்றது ஒத்தனுக்கு என்னது, அந்த நம்ம இடையில அவரை அந்த அவர் நடந்த ஒரு சப்ஜெக்ட இந்த பேர் சொல்லோடு ஜாயின் பண்ற டைம்ல வாற மாதிரி தான் அந்த மாதிரியான சொற்கள் வரும். செய்யக்கூடிய செய்த அப்படி என்ற அந்த ஒரு விகுதியோடு தான் அதை என்ன செய்யும் இணைக்கலாம, தெரிய எத்தகையன்றதான் சொல்லலாம். ஆனால் எத்தகையதென்றால் இந்த கருத்தல் அதுக்கு நேர உள்ளது. பல ஆமில் உள்ளதை அமலு கதீரன், உதாரணமா அதிகமாக வேலை, அதாவது அதிகமாக வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர், இவ்வளவுதான் உழைப்பாளி. யஹ்தாஜு இலத்தர்வே, அவர் ஓய்வு தேவைப்படுகின்றவர், அவர் ஓய்வு தேவைப்படுகின்றவர். வத்தாலிப் அல்லது யத்ருசு கதீரன், அதிகமாக கற்கின்ற மாணவர், யஹ்தாஜு இலத்தர்வே, ஓய்வு தேவைப்படக்கூடியவர். வத்தர்வீஹு முஃபீதுன் லில் ஆக்லி வல் ஜிஸ்ம், அத்தர்வீஹ் ஓய்வு முஃபீதுன் பலனளிக்கும், லில் ஆக்ல் சிந்தனைக்கு, வல் ஜிஸ்ம் உடலுக்கு, அக்கல் ஹம்சா அலிஃப் வந்தால் அக்கல் சாப்பிடுதல், ஐன் காஃப் வந்தால் என்ன சிந்தனை அப்படின்னு அர்த்தம், ரைட். வத்தர்வீஹு முஃபீதுன் லில் ஆக்லி வல் ஜிஸ்ம், உடம்புக்கும் எனது பலன் அளிக்கும், ஜிசம் என்றால் உடம்பு, அஜிசாம் என்றது உடல்கள் அப்படின்னு அர்த்தம், முஜஸ்ஸம் அப்படின்னா அப்படியே உடலாக தோற்றம் அளிக்கக்கூடியது, அதாவது சிலைகள் வரைகிறது, இதுக்கெல்லாம் பேர் முஜஸ்ஸம் ஜிசம். வலைசல் ஹதஃபு, நோக்கம் இல்லை, ஹதஃப் என்றால் நோக்கம், அஹ்தாஃப் அப்படி என்றால் நோக்கங்கள், ஹதஃப் என்றால் நோக்கம், அஹ்தாஃப் என்று சொன்னால் இலக்குகள் நோக்கங்கள் அப்படின்னு அர்த்தம். இஸ்தஹதஃப, அந்த அலிப்சின் தாவ போட்டம் என்ற ஹதஃப்ல இஸ்தஹதஃப, இலக்கு வைத்தான் அப்படின்ற அர்த்தம். முஸ்தஹதஃபூன் அப்படி என்று சொன்னால் நம்ம யார இலக்கு வைத்து இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறோம், முஸ்தஹதஃபூன் அதாவது டார்கெட் அப்படின்னு சொல்லுவோமே, இலக்கு வைக்கப்பட்டவர்கள், அந்த மாதிரி யாரை நாம் இலக்கு வைத்து இதை செய்கிறோம் அதுக்கு முஸ்தஹதஃபூன் அப்படி என்று சொல்லி சொல்லுவார்கள். வலைசல் ஹதஃபு, சவுண்டில் ஏதாவது குழப்பங்கள் இருக்குதா, வலைசல் ஹதஃபு மினத்தர்வீஹ் கத்லல் வக்த், வலைசல் ஹதஃபு மினத்தர்வீஹ் கத்லல் வக்த், அதாவது ஓய்விலிருந்து நோக்கம் அல்ல, ஓய்விலிருந்து நோக்கம் அல்ல, வலைசல் ஹதஃபு மினத்தர்வீஹ், ஓய்வளித்தலின் நோக்கம் இல்லை, கத்லல் வக்த் நேரத்தை கொள்ளுதல், பாருங்க கத்தலல் கத்லுல் வக்த், லைசல் ஹதஃப் நோக்கம் இல்லை, மினத்தர்வீஹ் அதாவது இந்த அதாவது இந்த ஓய்விலிருந்து, கத்லுல் வக்த் நேரத்தை கொள்ளுதல். அப்ப நம்ம எப்படி சொல்லலாம், நேரத்தை வீண் விரயம் செய்தல், நேரத்தை அழித்தல் நோக்கம் அல்ல
எனவே லைசல் ஹதஃபு மின தர்வீஹ் கத்ல் அல்வக்த், நிறைய பேருக்கு ரிலாக்ஸேஷனே நேரத்தை சாகடிக்கிறது. இன்னமல் ஹதஃப், நோக்கம் எல்லாம், இன்னமா என்றா எல்லாமே நிச்சயமாக அதை வரையறுத்து சொல்றது. வ இன்னமல் ஹதஃபு கதா உல் வக்தி ஃபி அன்ஷிதத்தின் முஃபீதா, நோக்கம் எல்லாம் கதா உல் வக்த், நேரத்தை கழித்தல். கதா என்றது அந்த தமிழ்லையும் அந்த அதே மாதிரி மௌலகர்களான கழி அப்படின்ற அந்த சொல்லோடு தான் வந்திருக்குது. வலைசல் ஹதஃபு கதா உல் வக்தி ஃபி அன்ஷிதத்தின் முஃபீதா, இன்னமல் ஹதஃபு, நோக்கம் எல்லாம் கதா உல் வக்த், நேரத்தை கழித்தல், பிரயோஜனமான செயல்பாடுகளில் நேரத்தை கழிப்பதுதான் நோக்கம். குர்ஆன்ல வரும் வலைசத்தி தௌபத்து, தௌபா இல்லை இவர்களுக்கு, இன்னம தௌபத்து, தௌபா இருப்பதெல்லாம் இவர்களுக்கு அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் இது லித்தர்வீஹி, ஓய்வுக்கு சுவருன் கசீரத்துன் மின்ஹா, பல வடிவங்கள் உண்டு அவைகளில். சூரத்துன் என்றா வடிவம். அப்ப நம்ம பல விஷயம் அத்திரா, அதாவது நம்ம சொல்லுவோம் என்ன, சுவரும் கசீரா, படிக்கிறதுக்கு நிறைய வடிவங்கள் உண்டு. இதுவும் படிப்பு தான், இதுவும் படிப்பு தான். அந்த வடிவங்களுக்கு இப்படி சொல்லுவாங்க, லித்தர்வீஹி சுவரும் கசீரா, அதிகமான வடிவங்கள் உண்டு. இது சூரத்துடைய பண்மை. அது மின்ஹா, அவைகளில் உள்ளவைதான் அல் கிராஅ, வாசிப்பு, நம்ம பார்த்த சொற்கிறது உடற்பயிற்சியில் ஈடுபடுதல், பிரயாணம் செய்து இலக்கு வச்சு பிரயாணம் செய்யறது, நேரத்தை கழித்தல், இதே கதா தான் கதா கதிர்க்கும் வருது, தீர்ப்பளித்தல், கதாண்டா கழித்தான். இப்ப நம்ம வந்து தொழுகை கதா செய்யறது, அதுவும் இதே கதா தான். அதாவது அதை கலா செய்தான் அப்படின்னா மறுபடி என்ன செய்தான், செய்தான், அதை விடுபட்டதை செஞ்சான், நேரத்தை கழித்தான், அதே போல தீர்ப்பளித்தான். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க கலா உல் ஹாஜா, நம்ம ஒன்று ரெண்டு போய் கழிக்கிறது, அதுக்கும் இதே கதா தான். கதா உல் வக்தி ஃபில் ஹதீகா, தோட்டத்திலே என்ன செய்யலாம், கொஞ்சம் நேரங்களை கழிக்கலாம். அல்லது அல ஷாத்தி, ஷாத்தி என்று சொன்னது கோர்னிச்சன் அரபு நாடுகள்ல சொல்லுவாங்க, அதாவது பீச், வாங்கிட்டா பீச்சுக்கு என்னது, அதாவது கடலோரம், அதுக்கு என்ன செய்வார்கள், ஷாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன்ல வரும் ஷாத்தி, என்னது ஷாத்தி அப்படின்ற வார்த்தை குர்ஆன்ல என்ன செய்யும் வரும், ரைட். அவ் அல ஷாத்தி, அல்லது என்னது கடல் ஓரங்கள்ல நம்ம நேரங்களை கழித்தல். அல் ஆபுல் ஹாசூப், கம்ப்யூட்டர் கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், அதே போல என்னது இந்த கணினியில் விளையாட்டுதலை என்ன செய்யுது, கழித்தல். கம்ப்யூட்டர் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அது நேரங்களை வீணாக்குமா, வீணாக்கக்கூடியது, இசை உள்ளது, பெண்கள் சில நேரங்கள் அது ஆபாசமாக உள்ள இதுகள் இருக்குது, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் எத்தனை இருக்குது. எனவே கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாமே ஹராம் தான். விதிவிலக்கான பிள்ளைகளுக்கு கொடுக்க முடிந்த கேம்கள் என்று எதையாவது சொல்லுவோமா இருந்தால் அதுல வந்து என்ன செய்யக்கூடாது, இசைக்கூடாது, இந்த மாதிரியான ஆபாச காட்சிகள் இருக்க கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை பருவ வயது அடையாத பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், கொடுப்பதில் தவறு இல்லை. மார்க்க ரீதியா தவறு இல்லை, நான் உளவியல் அந்த சப்ஜெக்ட் எதுவும் சொல்ல வரல, மார்க்க ரீதியாக இந்த மாதிரி விஷயத்த தவறு இல்லை, இந்த மாதிரி விஷயம் தவறு. சாஹில் உல் பஹர் அப்படின்னு சொன்னாலும் என்ன, அது கடல் ஓரந்தம், சாஹில், அதே போல ஷாத்திய, இவைகள் ரெண்டுமே என்னது, கடல் ஓரத்தை தான் என்ன செய்யும், குறிக்கும். இகாமத்துல் முஹையமாத், டென்டிங் இல்லைங்கிட்டா எங்கேயா போய் என்ன செய்யறது, டென்ட் அடிச்சு உட்கார்றது இருக்குது, அந்த மாதிரி என்ன, அதாவது இகாமத்துல் முஹையமாத், தூரங்களுக்கு போய் பாலை டென்ட் அடிச்சு என்ன செய்யறது, நம்ம அந்த உட்காருதல். அப்ப இகாமத்துல் முஹையமாத, டென்ட்டை நாட்டுதல்ன்னு அர்த்தம். அந்த மாதிரி முஹையம், முஹையம்கள்ல முஹையம்ன்ற உதாரணமா என்ன, பெரிய கூடாரங்கள் அடிக்கிறதுக்கெல்லாம் என்னது முஹையம் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரரியா அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு முஹையமாத் சொல்லுவாங்க. இகாமத்துல் முஹையமாத் சொல்லுங்கிட்டா, அப்ப டென்டிங் எங்கேயாவது போய் வந்து டென்ட் அடிச்சு அங்க உட்கார்றது ஒரு பொழுதுபோக்கு. சயிது சமக், சாதேண்டா வேட்டையாடினான், அப்போ மீன் பிடித்தல், சயிது சமக்கண்டா என்ன, மீன் பிடித்தல்.
ஜியாரத்துல் மதாஹிஃப், நூதன சாலைகளை விசிட் பண்ணுதல், நூதன சாலை அருங்காட்சியகம், இதெல்லாம் வந்து முத்தஹஃப். முத்தஹஃப் என்று சொன்னால் அருங்காட்சியகம் அப்படின்னு அர்த்தம். அருங்காட்சியகம் அதான் முத்தஹஃப், அதிலிருந்துதான் மதாஹிஃப் அப்படின்னு வரும். அத்ஹஃப அப்படி என்று சொன்னால் ஒரு துஹ்ஃபா கொடுக்குற, ஒரு கிஃப்ட் கொடுக்குற, ஒரு அன்பளிப்பு கொடுக்குற மாதிரி, ஒரு சும்மா சர்ப்ரைஸ் கொடுத்து ஒரு அன்பளிப்பு கொடுக்குற மாதிரி தான் முத்தஹஃப் அல்லது மதாஹிஃப். எனவே அதாவது அருங்காட்சியகங்கள், நூதன சாலைகளை ஜியாரத், அதை விசிட் பண்ணுதல். லித்தர்வீஹி சுவருன் கதீரத்துன் மின்ஹா, ஓய்வளித்தலுக்கு பல வடிவங்கள் உண்டு. அதில் அல் கிராஅ வாசிப்பு, வ முமாரசத்து ரியாலா உடற்பயிற்சியில் ஈடுபடுதல், வ ஸஃபர் பிரயாணித்தல், வ கதா உல் வக்தி ஃபில் ஹதீகா தோட்டத்தில் நேரங்களை கழித்தல், அவ் அல் ஷாத்தி அல்லது கடலோரத்தில் கழித்தல், வ அல் ஆபுல் ஹாசூப் அதாவது கம்ப்யூட்டர் கேம்ஸ்களை விளையாடுதல், வ இகாமத்துல் முஹையமாத் அதாவது டென்ட்டுகளை அடித்தல், வ ஸைது ஸமக் மீன் அதாவது பிடித்தல், அது போல வ ஜியாரத்துல் மதாஹிஃப் அதாவது ஜியாரத்துல் மதாஹிஃப் நூதன சாலைகளை ஜியாரத்து செய்தல். எப்பயும் வந்து சைது வேட்டை என்ற வார்த்தை வந்து இப்ப வீட்டுக்குள்ள பின்னால் ஒரு கோழிக்கு, அதுக்கு நம்ம பாஞ்சி பிடிச்சி அந்த கோழி எடுத்துன்னு அது வேட்டையன்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு ஆடு இருக்குது வீட்டுக்கு பின்னால், நம்ம ஆடு அதை போய் விரட்டி பிடிச்சி வேட்டையிட சட்டம் இல்லை. வேட்டையண்ட என்ன, அதுக்கு நம்ம வந்து அது ஓடுற பிராணியா இருக்கணும், அதை பிடிக்கலாததா இருக்கணும், அது வீட்டு பிராணியா இருக்கக்கூடாது. நம்ம ஓடி கஷ்டப்பட்டு அம்பெறிஞ்சி என்னதை ஷூட் பண்ணி பிடிக்கக்கூடிய மிருகமாக இருக்கணும். அதனால அதுக்கு மட்டும்தான் சைதுன்றது. வீட்டுக்குள்ளே புறா வளர்த்துட்டு அதை பிடிச்சி அறுத்துட்டு ஹண்டிங்ன்ற நம்ம சொல்றது இல்லை. விளங்கிட்ட ஹண்டிங்ன்றா நம்ம அம்பெறியணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும், அது ஓடணும் நம்ம விட்டு. அதனாலதான் மீனுக்கும் ஹண்டிங்ன்ற வார்த்தை என்ன செய்யுது, குரான் வந்து சைத் அப்படின்னு சொல்லுது. இல்லைங்கிட்டா சைதுன்ற அந்த வரை விளக்குதான். இல்லைண்டா தமிழ்ல மீன் வேட்டையாடுதல் யாரும் சொல்றது இல்லை, ஆனால் வேட்டையாடுதல் சட்டம் இஸ்லாமிய இருப்பில் அப்படித்தான். அதிகமான மனிதர்கள் யுஃபத்தில் விரும்புகிறார்கள், நம்ம பார்த்தா பிரிஃபர் பண்ணுகிறார்கள், விரும்புகிறார்கள், அல் கிராஅத் வாசிப்பை. யுஃபத்திலு கதீரும் மினன்னாசி அல் கிராஅ. ஆனா உண்மை இப்ப இன்றைக்கு என்னன்னு சொன்னால் கலீலு மினன்னாஸ் பல் அகல்லு மினன்னாஸ் யுஃபத்திலுல் கிராஅ, மிக குறைவானவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அதாவது வாசிப்பை விரும்புகிறார்கள். அந்த வாசிப்பும் கொஞ்சம் பேர் அதை எப்படி விரும்புவாங்களா, வாசிக்காதவங்க கொஞ்சம் கூடுதலா விரும்புறது, ஊர்ல உள்ள தெரிஞ்ச ஒரு ஆளை பத்தி ஏதாவது ஒரு கேஸ் ஒன்று வந்திருந்தா அதை கொஞ்சம் விரும்பி வாசிப்பாங்க. இதை தவிர வாசிப்பு குறைவு. யுஃபத்திலு கதீரு மினன்னாஸ் அல் கிராஅ, அதிகமான மனிதர்கள் வாசிப்பதை விரும்புகிறார்கள். ஃபஃபீஹா அந்த அதாவது ஃபஃபீஹா என்றா அதிலே, ஃபீஹான்றா அதிலே, ஃபஃபீஹா ஏனென்றால் அதிலே, ஃபஃபீஹா ஃபில் கிரா அதேன் அர்த்தம் அந்த வாசிப்பிலே. ஃபாஇதா பிரயோஜனம் இருக்கிறது, அஃபாதன்னா பிரயோஜனம் அளித்தான், முஃபீதுன்னா பிரயோஜனமானது, அதுல உள்ளதான் ஃபாஇதா அப்படின்றது. ஃபாதேல இருந்து வருது ஃபாஇதா. வ முத்தா மகிழ்ச்சி இன்பம் இருக்கிறது, முத்தாத்துன் என்றால் இன்பம் அப்படின்ற அர்த்தம். அப்போ ஃபாஇதத்துன் வ முத்தாத்துன் பிரயோஜனம் இருக்கிறது, முத்தா அதுல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அது இருக்கிறது. இந்த முத்தான்ற சொல் மார்க்க ரீதியாக வந்து உண்டு ரெண்டு மூணு இடத்துல என்ன செஞ்சு பயன்படுத்தப்பட்டு, ஹஜ்ஜில் இருக்குது, ஹஜ்ஜில் உம்ரா செஞ்சுட்டு ஹராத்தை களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உம்ரா செய்யறதுக்கு தமத்துவாண்டுவோம், அதுக்கும் முத்தாண்டு வரும் அணைகிட்டா முத்தாத்துல் ஹஜ் என்று. அது போல இன்னொரு முத்தா இருக்கு, ரசூலுல்லாஹோட காலத்துல வந்து தற்காலிக திருமணம், ஒரு நாள் மூன்று நாட்கள் இரண்டு அஞ்சு நாட்கள் அப்படின்ற ஒரு திருமணம் நடைமுறையில இருந்தது, இஸ்லாம் அதை அங்கீகரிச்சு கடைசியில தடை செஞ்சது. அந்த இதுக்கும் முத்தாத்துன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மகிழ்ச்சி இன்பம் என்ற அடிப்படையில் அது பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னொரு முத்தா வந்து ஒரு பெண்ணை விவாகரத்து செய்த பின்னால அவர்களுக்கு செலவினங்களும் கொடுத்து வசதி உள்ளவர் வந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யறது, கொடுத்துறது, நீங்க மகிழ்ச்சியாயிருங்க அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பகுதிய சொத்தை ஒரு ஒரு செலவினத்தை கொடுக்கறது, இதுக்கு பேர் முத்தா அப்படின்னு சொல்றது. அதாவது தலாக்கு அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய செலவு இல்லாம பிரிஞ்சு தலா கன்ஃபார்ம் ஆன பின்னால அதுக்கு பின்னால அந்த பெண்ணுக்கு செலவு கொடுக்கறது இல்லையே, பிள்ளைக்கு தான் செலவு கொடுக்கும். அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு தொகை வரா விரும்பி என்ன செய்யறது, கொடுக்கணும். இது கட்டாயம், விரும்பி கொடுக்கறத இஸ்லாம் கட்டாயப்படுத்துது. இதுக்கு சொல்றது முத்தா அப்படின்னு என்ன செய்வார்கள், சொல்வார்கள். ரைட், ஃபஃபீஹா ஃபாஇதத்துன் வ முத்தாத்துன், அதுல பலனும் உண்டு சந்தோஷமும் உண்டு. ஃபல் இன்சான் ஏனென்றால் மனிதன், யுரவ்விஹு அன் நஃப்ஸிஹி தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்வான், பிகராஅத்தில் கிசஸ் சம்பவங்களை வாசிப்பதன் மூலம். கிசஸ் கசஸ் ரெண்டுமே உண்டு தானே, சம்பவங்கள். வஷ்ஷிஅரி கவிதைகளை வாசிப்பதன் மூலம், ஷிஅர் அப்படி என்றால் கவிதை,
ஷஅர் அப்படி என்றால் முடி, ஷஅர் என்றால் முடி, ஷஅர் என்றால் கவிதை. இதே சில சொற்கள் என்ன செஞ்சிருமெண்டா மூணு வடிவத்துல வந்துடும். வழங்கிட்டா மர்ரா மிர்ரா முர்ராண்ட் ஆரம்ப அந்த தம்மா ஃபத்ஹா கஸ்ரான்னு வந்துடும். மர்ரா மிர்ரா முர்ரா வழங்கிட்டா இந்த மாதிரி வருமாக இருந்தால் அதுக்கு சொல்றது முசல்லஸ். தலாசா இருக்குது அழுது வர முசல்லஸ். முசல்லஸ் என்றா மூன்று வகை சொற்கள். குத்ருப் என்ற ஒரு அறிஞர், குத்ருப் அப்படின்னு சொல்ற அறிஞர் முசல்லஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அரபுல என்னென்ன சொற்கள் வந்து இந்த மாதிரி என்னது சம்முன் சும்முன் சிம்முன் அப்படின்னு என்னது வந்திருக்குது நஞ்சி அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு சொற்கள் ஒரு கருத்து வருமே இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு முசல்லஸ் என்று எழுதியிருப்பார் ஒரு நூல். நீங்க முசல்லஸ் குத்ருபன் நெட்ல அடிச்சாலே இந்த புக் கிடைக்கும் பொழுது விக்ராத்தில் குசசி வஷ்யரி அதாவது கதைகளை வாசித்தல் கவிதைகளை வாசித்தல் வல் குத்துபில் முஃபீதத்தி பிரயோஜனம் அளிக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்தல் இதன் மூலம் மனிதன் தன்னை ரிலாக்ஸ் ஆக்கிக் கொள்கிறான். அதாவது மிக அதாவது இந்த பலனளிக்கக்கூடிய ரிலாக்ஸேஷனில் உள்ளதுதான் வமினத் தர்வீஹில் முஃபீதி பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ரிலாக்ஸேஷனில் உள்ளதுதான் முமாரசதுர்யாதா உடற்பயிற்சியில் ஈடுபடுதல். லிஅன்னல் இஸ்லாம் ஏனென்றால் இஸ்லாம் பலத்தின் பக்கம் அழைக்கிறது, பலத்தின் பக்கம் அழைக்கிறது. கால ரசூலு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஃமினுல் கவியு பலமான முஃமின் ஹைருன் மிகவும் சிறப்பானவன் وَأَحَبُّ إِلَى اللَّهِ அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன் مِنَ الْمُؤْمِنِ الضَّعِيفِ பலகீனமான முஃமினை விட وَفِي كُلٍّ خَيْرٌ எல்லா முஃமின்களிலும் நலவு உண்டு அப்படி என்று. الْمُؤْمِنُ الْقَوِي பலமான முஃமின் خَيْرٌ وَأَحَبُّ إِلَى اللَّهِ சிறப்பானவன் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன். خَيْرٌ مِنْ خَيْرٌ مِنْ أَحَبُّ مِنْ அப்ப ஹைருன் வந்து அஹீரன் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது இல்லை, ஆனா அது அஹீரன் கருத்துல தான் இந்த ஹை வருது. ஹைருன் அஹப்பு மிகவும் சிறப்பு, அதாவது அஹியர் அஹப்புன்னு அர்த்தம், அதாவது மிகவும் சிறப்பானவன் மிகவும் விருப்பத்துக்குரியவன் அல்லாவுக்கு மினல் முஃமினை பலகீனமான முஃமினை விட வஃபி குல்லின் ஹைர் இருவரிலும் நலவு உண்டு. இந்த செய்தியை வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த உடல் கட்டா வச்சுக்கிறது, உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது, ஒரு உடலை வந்து பலப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் அதுக்குரிய ஹதீஸ் அல்ல. இந்த ஹதீஸ் வந்து உள்ளத்தால உறுதியோடும் ஈமானிய திடகாத்திரத்தோடும் நம்பிக்கையோடும் பாவங்கள் எல்லாம் வந்து என்னது மிக லேசாக விழாத நிலைமையிலும் உமர் இப்னு கத்தாப் அவர்களை போன்ற ஒரு ஒரு பலத்தை கொண்ட அந்த மின் மிகவும் விருப்பமானது. உடல்ல வந்து அவன் நெஞ்ச நோயாளியாகவும் இருந்தாலும் சரி அதற்குரிய நோய் நொடிகளை பத்தி இது குறிக்கல, ஆனால் இதர ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துவாங்க. தஜவூசன் தஜவூசன் என்று சொன்னால் அந்த மேல் கருத்தை வச்சு நம்ம பயன்படுத்துறத தவறுன்னு சொல்லவும் இயலாது. விளங்கிட்டா அந்த பயன்படுத்துவதை தவறுன்னு சொல்லவும் இயலாது. தஜவூசன் பயன்படுத்துவாங்க. அதை எப்படி தஜவூசன் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா உள்ளத்தால அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூமின் என்ன செய்வான், தன்னை வந்து உடலை கட்டா வச்சுக்கொள்வான் எதற்காக வேண்டி என்றா தொழுறதுக்கு, நோன்பு வைக்கிறதுக்கு, ஹஜ்ஜு செய்யறதுக்கு, இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருந்தால் யுத்தத்துல ஈடுபடுவதற்கு, அதுக்கு அவன் பலமா வச்சுக்கொள்ள உள்ளத்தால் அவன் தைரியமானவன் என்று அப்படி அந்த பக்கத்துக்கு போய் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது பொதுவாக என்னது எங்களோட உரைகள்லையும் வந்திருக்கலாம், மற்றவங்களோட உரைகள்ல இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஹதீஸுடைய கருத்து வந்து அதல்ல. உள்ளத்தால நம்பிக்கையோடும் பூரணமான ஈமானோடும் லேசில பாவங்கள் அகப்படாத அளவுக்கு உறுதியாகிக்கிறானே, சிலவங்க டக் டக்குன்னு பாவத்துல வீக்கா விழுந்துருவாங்க, நாடகம் கொண்டு போனாலே கீழே விழுந்துருவாங்க. விளங்கிட்டா அவங்க எல்லாம் வந்து முஃமினு தைஃப் பலகீனமான முஃமின் என்ற அர்த்தம். கவியுல் ஈமான் ஈமானிய பலத்தோடு உள்ளவன் அர்த்தம். ரைட். வக்கான முஸ்லிமூன் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் யுமாரி சுனர் ரியாதா உடற்பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். வக்கானல் முஸ்லிமூன யுமாரி சுனர் ரியாதா உடற்பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கால உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அல்லிமு கற்றுக்கொடுங்கள் அவுலாதக்கும் உங்களது பிள்ளைகளுக்கு அஸ்ஸியாஹத்த அதாவது நீச்சலை நீச்சலை கற்றுக் கொடுங்கள் அம்பெறிதலை கற்றுக் கொடுங்கள் குதிரை ஏறி
குதிரையோடு என்னது பயணிப்பதை கற்றுக் கொடுங்கள். அதாவது குதிரையில ஓடுறதுக்கு என்ன செய்யணும், கற்றுக் கொடுங்கள். அல்லிமு அவுலாதக்கும் ரிமாயத்தூபல் ஹைல், நீங்கள் அதாவது நீச்சலையும் ஒரு ரிமாய அம்பெறிதலையும் ஒரு கூபல் ஹைல் அதாவது குதிரை ஓட்டத்தையும் என்ன செய்யுங்க, குதிரையில் ஏறுதலையும் என்ன செய்யுங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஹைர், இதுல வந்து இந்த அன்வா தர்வீஹ், தர்வீஹோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அன்ஷிதா ஆக்டிவிட்டி செயல்பாடுகள், அனா உல் அமல் அதாவது வேலையுடைய கலைப்பு, திராசா படித்தல், அடுத்தது அமலு கசீரன் அதிகமாக வேலை செய்கிறான் அப்படின்றது, அல் ஹதஃப் இலக்கு, கதா உல் வக் நேரத்தை கழித்தல், அது போல முமார் சத்துர்கியாத ஏற்கனவே பார்த்தோம், சஃபர் பிரயாணித்தல், கதா உல் வக் ஃபில் ஹதீஃபா தோட்டத்துல வந்து நேரங்களை கழித்தல், அவ் அலஷாத்தி கடலோரத்துல கழித்தல், அலாபுல் ஹாசூப் கம்ப்யூட்டர் கேம்ஸ், காமத்துல் முஹையமா அதாவது டென்ட் அடிக்கிறது, சுவைதுஸ் சமக் மீன் பிடித்தல், ஓ ஜியாரத்துல் மதாஹிப் அதே போல நூதன சாலைகள் அருங்காட்சியங்களை விசிட் பண்றது, முத்ஆ மகிழ்ச்சி, ஃபாஇதா பலன், அதே போல கிராஅத்துல் கிசஸ் கதைகளை வாசித்தல், ஷியர் கவிதை வாசித்தல், வல் குதுபுல் முஃபீதா பிரயோஜனமான புத்தகங்கள், அல் குவா பலம், அடுத்தது அஸ்ஸிபாஹா நீச்சல், ரிமாய அம்பரிதல், ருகூபுல் ஹைல் என்னது குதிரை ஏற்றம். அடுத்ததாக இப்ப பயிற்சியுடைய அந்த பகுதி நான் ஆரம்பத்துல வந்து என்ன செய்யறேன், பயிற்சியுடைய பகுதியை வாசிச்சிடுற, பின்னாலின் சாலை நம்ம பயிற்சியை செய்வோம். இஸ்திஆப் கருத்தை முழுமையாக உள்வாங்கிறது. அத்தத்ரீபுல் அவ்வல் முதலாவது பயிற்சி, சரி என்ற அடையாளத்தை இடுங்கள், அவில் ஹதா அல்லது தவறு என்ற அடையாளத்தை இடுங்கள், பைனல் கௌசைனி இரண்டு வட்டங்களுக்கு இடையில், இரண்டு அடைப்புக்குறிகளுக்கு இடையில், பாருங்க பைனல் கௌசைன் இரண்டு அடைப்புக்குறிகளுக்கு இடையில், சும்ம இந்த கௌசைன் என்ற இது, சும்ம ஸஹிஹ் அல் ஹதா பின்னர் தவறை நீங்கள் சரிப்படுத்துங்கள், அத்தர்வீஹு அனின் நஃப்ஸ் மனதுக்கு ரிலாக்ஸ் கொடுத்தல், நவ்உன் மின் அன்வா இர்ரியாதா உடற்பயிற்சிகளின் வகைகளில் ஒரு வகை, அத்தான் இரண்டாவது, குல்லு துல்லாபி எல்லா மாணவர்களும், யஹ்தாஜூன இல தர்வீஹ் ஓய்வு தேவைப்படுகிறது, ஓய்வு, குல்லு துல்லாபி யஹ்தாஜூன இல தர்வீஹ் எல்லா மாணவர்களுக்கும் ஓய்வு தேவைப்படுகிறது, மூன்றாவது, ஓய்வு ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நேரத்தை கொலை செய்தல், நேரத்தை சாகடித்தல் அதாவது நேரத்தை விரயம் செய்தல், அல்லாபுல் ஹாசூபி ஃபீஹா அதாவது கம்ப்யூட்டர் கேம்ஸ் அதிலே தர்வீஹுன் அனின் நஃப்ஸ் மனதுக்கு ரிலாக்ஸ் உண்டு, அல் ஹாமிஸ் في القراءة فائدة للعقل والجسم வாசிப்பதில் சிந்தனைக்கும் உடலுக்கும் பலன் உண்டு. முதலாவது பயிற்சி. التدريب الثاني இரண்டாவது பயிற்சி. أجب باختصار عما يلي சுருக்கமாக கீழே வரக்கூடியவைகளுக்கு பதிலளிங்க. ஒன்று, الأول, لماذا يمارس الناس بعض الأنشطة மனிதர்கள் ஏன் சில செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். தானி இரண்டாவது, மதா யத்லுபு அன்னாசு அத்தர்வீஹ மனிதர்கள் எப்பொழுது ஓய்வை தேடுவார்கள். அத்தாலித், மல் ஹதஃபு மின் அத்தர்வீஹ் ஓய்வளித்தல் நோக்கம் என்ன. அல் அர்ராபி, மா சுவரு அத்தர்வீஹ் அல் முஃபீத் பிரயோஜனமான ஓய்வின் வடிவங்கள் என்ன. அல் ஹாமிஸ், மனிஷ் ஷஹ்ஸு அல்லதி யஹ்தாஜு இலா தர்வீஹ் ஓய்வு தேவைப்படும் நபர் யார், ஷஹ்ஸண்டா நபர். ஹைர், முஃப்ரதாத் சொற்கள். அத்தத்ரீபுல் அவ்வல் முதல் பயிற்சி, ஸில் பைனல் கலிமத்தைன் இரண்டு சொற்களுக்கு இடையில இணையுங்கள், அல்லதைனி தத்தியானி மஅன்
இரண்டும் ஒன்றாக வரக்கூடிய சொற்களுக்கு. அதோடு இதை இணையுங்கள். தும்மஸ்தமில் ஹுமா, பின்னர் அந்த ரெண்டையும் நீங்க பயன்படுத்துங்க. நீங்கள் உருவாக்கிய வசனத்தில் அதை பயன்படுத்துங்க. அப்படின்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு வசனத்தை நீங்க உருவாக்குங்க. அல் அவ்வல் சயிது, இங்கிலே என்ன வரும், அர்யாதான்னு பதிஞ்சிக்கிறாங்க. அசானி கிரா அல் ஹைல் அப்படின்னு பதிஞ்சிக்கிறாங்க. அசாலித் ருகூப், பயணித்தல். அல் குதுப். அர்ராபி கத்தல், நேர அஸ்ஸமக். அல் ஹாமிஸ் முமாரசா, ஐந்து அல் வக்த். التدريب الثاني இரண்டாவது, اضف كلمتين مناسبتين الى كل مجموعتين. அதாவது இரண்டு இந்த சொற்களையும் ரெண்டு மஜ்மூவாக என்ன செய்யுங்க, நீங்க இணையுங்கள் அப்படின்றாங்க. الدراسه العلوم الطب العلوم الطب الترويح السفر القراءة الوقت ساعة سنة الرياضة سباحة الرماية العناية بالصحة حمية دواء. فالتدريب الثاني أضف كلمتين مناسبتين إلى كل مجموعة. ريبينغا علوم طبم تندريك அதே மாதிரி இந்த ரெண்டு இங்க என்ன செய்யணும், நீங்க இணைக்கணும். السفر القراءة அதே போல ரெண்டு இங்க பதிவு செய்யணும். الوقت ساعة سنة அது மாதிரி இன்ன ரெண்டு. அரியாதா சிபாஹா ரிமாயா அது போல இன்னும் ரெண்டு. அல் இனாய பிஸ்ஸிஹா ஹிம்யா தவா அது போல் இன்னும் இரண்டு என்ன செய்யணும், நம்ம பதிவு செய்யணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ் நம்ம பயிற்சிகளை செய்யக்கூடிய இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போவோம்.